இந்த கால் பயிற்சி வீடியோக்காக நம்ம பதிவு செஞ்சு எல்லாரோட பயன்பாட்டுக்காக கொடுக்கறதுனால உங்களுடைய க்வெஸ்சன்ஸ் மட்டும் கேளுங்க. லொகேஷன், பெயர், மொபைல் நம்பர் இதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஓகேவா? சரிங்க சார். ஓகே, உங்களுக்கு ஃபினோ பற்றிய டீட்டெயில்ஸ் வேணும் இல்லையா? ஆமாங்க சார, ஆமாங்க. என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் வந்து பிடெக். ஓகே, இப்போ என்ன ஒர்க் பண்ணுறீங்க சார்? ஆக்சுவலாக ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க, இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஃபோன் பிஸ்னஸ் பண்ணிட்டேங்க. மாதிரி ஆன்லைன் சேவை மையம். ஓகே, ஓகே, பண்ணிட்டுருக்கேன். ஓகே சார், இப்போது அதாவது நம்ம என்ன சொல்கிறோம்னா, எந்த கடை வச்சுருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, சரிங்க, இந்த பிஸ்னஸ் வந்து செய்யலாம். அவங்க எந்த, அதாவது என்ன, எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி, விடுவராக இருந்தாலும் சரி, இல்லை நான் வந்து ஃபேமிலியை பார்த்துட்டு வெளியே போக முடியாமல் ரொம்ப படிச்சிருப்பாங்க லேடிஸு, அவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரொம்ப வயது ஆகியிருந்தாலும் சரி, இப்போ எங்கேஜ் ஒரு பையன் வந்து 14 வயசு என்ன பார்த்தோம், 10வது தான் படிச்சுட்டு இருக்க, அவர் ஆர்வமாக அவங்க அம்மா பேரில் லைசன்ஸ் எடுத்து ஊரில் பணம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பாதுகாப்பா மக்களுக்கு வந்து இருக்கும் இடத்துல, இப்ப எப்படி நீங்க ஆன்லைன் சர்வீசஸ் வச்சிருக்கீங்களோ அதுல வந்து தேவையான சர்வீஸ் வந்து மக்கள் எடுத்துக்கிறாங்க இல்லையா? ஆமாங்க. அதே போல ஆன்லைன் சர்வீசஸ்ல பாத்தீங்கன்னா, ஒரு ரேஷன் கார்டுங்கிறது ஒரு முறை தான் வாங்குவாங்க இல்லையா? ஆமாங்க. ஆதார் கார்டுங்கிறது ஒரு முறை தான் வாங்குவாங்க. இதெல்லாம் ஒரு ஒரு முறை செய்யறதுக்கே நம்ம வந்து ஒரு சென்டர் வச்சிருக்கிறோம். ஆனா பணம் வந்து அப்படி கிடையாது, தினந்தோறும் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை இல்லையா? சாப்பாடு மாதிரி, எப்படி நமக்கு வந்து திரும்ப சாப்பிட்றோம், மறுபடியும் அடுத்த நேரம் சாப்பிடணும், மறுபடியும் அடுத்த நேரம் சாப்பிடணும். இந்த மூணு நேரம் பணம் உணவையே எடுத்துக்காட்ட சொல்லலாம். மூன்று நேரம் உணவுக்குமே மனிதனுக்கு பணம் இங்கு தேவை, ஒவ்வொரு நேரத்துக்குமே பணம் தேவை. அப்போ மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை, அத்தியாவசிய தேவையில இருக்கிறது பணம். அப்ப இந்த பிசினஸை நீங்க உங்க பிசினஸோட ஆட் பண்ணி பண்றதுனால உங்களுக்கு எந்தவித நஷ்டமும் கிடையாது, மாறாக கூடுதல் லாபம் கிடைக்கும். இதுதான். சரி, என்ன மாதிரி பிசினஸ், என்ன மாதிரி இதுல லாபம் கிடைக்கும், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஸ்டெப்பா சொல்றேன் பாருங்க. சரியா? சொல்லுங்க. எல்லா வங்கிகளிலிருந்தும் ஆதார் மூலமாக மக்களுக்கு பணம் எடுத்து தரலாம். அனைத்து வங்கிகளிலிருந்தும் ஆதார் மூலமா பணம் எடுத்து கொடுக்கலாம். நம்ம பினோ வங்கியில ஒருவேளை நீங்க கஸ்டமருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு பணம் எடுக்கணும்னா ஆதார் நம்பர் இல்லாமே பணம் எடுக்கலாம். செகண்ட், ஆதார் மூலமாக டிஜிட்டலாக மாறிய ஒரு 24 வங்கிகளுக்கு டெபாசிட்டும் செய்யலாம். அது என்ன சார் ஆதார் டெபாசிட் அப்படின்னா? ஆதார் விட்ரானா என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஆதார் விட்ரானா, இது வரைக்கும் என்னுடைய பணத்தை நான் வந்து அக்கௌண்ட்ல பணம் வச்சிருக்கிறேன், ஆனா எனக்கு லிக்விட் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், ஏடிஎம்ல போய் தானே எடுக்க வேண்டியது இருக்குது. ஆமாங்க, அதே தான் சார். இது மேனுவல் ஏடிஎம். உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து கவர்மெண்ட் செய்ய சொல்லுது. அதாவது என்ன அப்படின்னா, அந்த பேங்கோட அக்கௌண்ட கஸ்டமருக்கோட ஆதார் கார்டோட இணைச்சிருச்சு. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க உங்க மொபைல்ல நாங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுப்போம், யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்போம், அதை நீங்க வந்து உங்க மொபைல்ல போட்டுட்டு கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களோட அந்த ஃபிங்கர் வைக்கிற மிஷினை நீங்க இன்செர்ட் பண்ணிட்டு அவங்கள ரேக வைக்க சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் பேங்க்ல பணம் இருக்குன்னா இந்தியன் பேங்க் செலக்ட் பண்ணிட்டு எவ்வளவுமா பணம் எடுக்கணும்னு கேக்குறீங்க, 1000 ரூபான்னு சொல்றாங்க. 1000 ரூபான்னு போட்டீங்கன்னா அவங்க ரேக வச்சாங்க பாத்தீங்களா, அவங்க வச்ச ரேக ஏற்கனவே ஆதார்ல வச்சிருக்காங்க. இந்த ஆதார் ஏற்கனவே அந்த பேங்கோட கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா? இந்த செயல்கள் 3 செகண்ட்ல இவங்க ரேக வச்சு அடுத்த செகண்ட் சென்ட்ரல் சர்வர் போய் அங்கிருந்து இந்தியன் பேங்க் போய் இந்த ஆதாரோட கனெக்ட் ஆயிருக்கிற அக்கௌண்ட் எதுன்னு கண்டுபிடிச்சு அந்த அக்கௌண்ட்ல பணம் இருந்தால் இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு 3 செகண்ட்ல திரும்ப உங்க நம்மளுடைய வேலட்டுக்கு வந்துடும். இப்போ நம்ம வேலட்டுக்கு பணம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க கிட்ட லிக்விட் கேஷ் கொடுப்போம். லிக்விட் கேஷ் கொடுத்துட்டு நம்ம போய் மறுபடியும் மொத்தம் அவ்வளோதான். இப்போ ஒரு 10 பேர் வராங்கன்னா ஒவ்வொருத்தருக்கா சிங்கிள் சிங்கிளாக நம்ம பணம் கொடுக்குறோம், ஒரே தொகையாக போய் மறுபடியும் 10000 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டில் போய் எடுத்துகிட்டு வந்துடும். இதுதான் ஆதார் விட்ரா.
இப்போ ஆதார் டெபாசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், உங்ககிட்ட வரேன் சாயந்தரமா, நான் ஒரு 5,000 டெபாசிட் பண்ணணும்னு சொல்கிறேன், டெபாசிட் வேற மணி ட்ரான்ஸ்ஃபர் வேற, ஓகேங்களா? மணி ட்ரான்ஸ்ஃபருங்கிறது நான் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோடெலாம் கொடுக்கணும், அப்போ தான் நீங்கள் போட முடியும். ஆமாங்க சார். டெபாசிட்ங்கிறது நான் எதுவுமே தரதே இல்லை. இப்போ எப்படி ஆதார் வித்ட்ரா பண்ணீங்களோ அதே மாதிரியே என்னுடைய ரேகையை வச்சு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவை செலக்ட் பண்ணி 5,000 ரூபான்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் வேலட்லேருந்து 5,000 ரூபா என்னுடைய பேங்க் போயிடும். ஓகே ஓகே. ஏங்கிட்ட இருந்து லிக்விட் கேஸ் வாங்கிக்கிங்க. ஸோ இதுக்கும் கமிஷன் உண்டு, 1,000 ரூபாய்க்கு 2 ரூபா, அதுக்கும் கமிஷன் உண்டு. வித்ட்ரா பண்ணும்போதும் உண்டு, நீங்கள் டெபாசிட் பண்ணும்போதும் உண்டு. இந்த டெபாசிட் மட்டும் இப்போ ஒரு 22 வங்கிகள், அதாவது டிஜிட்டலாக மாறின வங்கிகளுக்கு மட்டும் இதுவரை நடக்குது, வருங்காலத்தில் எல்லா வங்கிகளும் கிடைக்கும். ஓகேங்க சார். ஓகே ஓகே. அடுத்தது மூன்றாவது ஒன்று இருக்குது, ஆதார் பே. அது என்ன சார் ஆதார் பே? பாருங்க, இது ஆதார்லயே ஆதார் நம்பரை வச்சு பண்றதே இவ்வளவு மூணு இருக்கு. என்ன சார் ஆதார் பேன்றது கொஞ்சம் நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் பாருங்க. ஆதார் பேனா என்ன அப்படின்னா, நம்மளால எல்லா வங்கிகளோட பணத்தையும் வித்ட்ரா பண்ண முடியும். நீங்க லைசன்ஸ் கேட்கற மாதிரி நீங்களாம் இப்ப லேட்டா கேக்குறீங்க. இதெல்லாம் வந்து 2014 வந்துச்சு, இன்னைக்கு ஃபேமஸ் ஆயிரு 2019 நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. தமிழ்நாடு ஃபுல்லா கிட்டத்தட்ட 25,000 ரீட்டைலர் இருக்காங்க பணம் எடுக்கிறதுக்கு. ஆதார் மூலமா வித்ட்ரா பண்ணி கொடுக்கறது 25,000 பேர் மேலதான் இருக்காங்க, அதை விட அதிகமா தான் இருக்காங்க. நான் கோடாயை கணக்கு தான். ஒரு சாதாரணமா கொட்டாம்பட்டிங்கிற ஊர்ல ஒரு தம்பி வந்து ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம், எந்திரிக்க மாட்டாரு. அவர் ஆர்வமா இதை வாங்கி அந்த ஊர் மக்களுக்கு பணம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாருக்கும் பயன்படுது. இதுக்கு என்ன தேவை ஒரு மனிதனுக்கு அப்படின்னா, சும்மா சாதாரண ஆண்ட்ராய்டு மொபைல் தான் இப்ப எல்லாரும் கையிலயும் இருக்கு இல்லையா? ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல், ஒரே ஒரு ரேக வைக்கிற மிஷின், அவ்வளவுதான். இப்ப இந்த ஆதார் பேங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லா வங்கிகளோட பணத்தையும் வித்ட்ரா செய்து தருகிறோம், ஏறக்குறைய ஆதார் ஏடிஎம் நம்ம பேரு, சரிங்களா? அங்க போய் ஏடிஎம் கார்டு நேரா சொல்லுவோம்னா அது வந்து ஏடிஎம். நாம வந்து ஆதாரை வச்சுதான் பண்றோம், நாமளும் அதே சேம் ப்ராசஸ் தான் பண்றோம். அது மிஷினுக்குள்ள இருந்து காசு தருது, நம்ம கையில இருந்து தரோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? நம்ம ஆதார் ஏடிஎம். இப்ப ஆதார் பேங்கிற சிஸ்டம் இது என்ன செய்ய சார் அது வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஒரு ஸ்டேட் வங்கியோட ஸ்டேட் வங்கியில அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் அவங்களை ரேக வைக்க சொல்லி பணம் வித்ட்ரா பண்ணி கொடுத்துருவோம். ஒரு இந்தியன் வங்கியில வச்சிருந்தாலும் ரேக வைக்க சொல்லி பணம் வித்ட்ரா பண்ணி கொடுத்துருவோம். இந்த வங்கிகள் எல்லாம் இப்ப என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இல்ல சார், எல்லாரும் இந்த மாதிரி மூளை மூளையா ஐடி வாங்கிட்டாங்கன்னா, சிங்கர் வச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வங்கிகளுக்கு வரக்கூடிய லாபம் குறைகிறது. ஓகேங்களா? லாபம் குறையுது, மக்கள் வருகையும் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்க ஆரம்பித்து விட்டார்கள். காலப்போக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்க பணத்தை டோட்டலா இனிமே யாரும் எடுக்க முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க. இப்பவே ஒரு பேங்க் பண்ணி வச்சிருக்குது, பேங்க் ஆஃப் பரோடா அப்படிங்கிற வங்கி பணத்தை எடுக்க முடியாது நம்மளாலையும். அவங்க அப்ரூவ் தர மாட்டேங்கிறாங்க. ஏப்பா, நாங்களே கம்மியா தான் கஸ்டமர் வச்சிருக்கிறோம், எங்க கஸ்டமர் பணத்தையும் நீங்க அங்கங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க எதுக்கு பேங்க் வச்சிருக்கிறோம் கேக்குறாங்க. இப்படி ஸ்டேட் பேங்கும் கேக்குது. எல்லா வங்கிகளும் கேட்ட உடனே என்ன பண்ணிடுச்சு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் இது ஏன் இந்த அமைப்பு வந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்தியா டிஜிட்டலா மாத்தணும், 2,000 பேருக்கு ஒரு வங்கி வேணும், அந்த அதோட நோக்கத்துலதான் கவர்மெண்ட் இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இந்த கூகுள் பே, போன் பே சிஸ்டம், இந்த பேமெண்ட் பேங்க் சிஸ்டம், ஏபிஎஸ் சிஸ்டம், மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்க் சிஸ்டம், இது எல்லாமே கவர்மெண்ட் சிங்கிளா கொண்டு வந்ததுக்கு காரணமே வந்து இந்தியாவை டிஜிட்டலா மாத்தணும், அதுதான் நம்ம. அதே மாதிரி வேலை வாய்ப்பும் பரவல கிடைக்க ஆரம்பிச்சு. இப்போ ஒரு வங்கியை வந்து இவ்வளவு நாளா சம்பாதிச்சுட்டு இருந்த லாபத்தை இப்ப பரவல இளைஞர்கள் சம்பாதிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா உங்க பாணியிலேயே சொல்ற பாருங்க, இப்ப நீங்க ஒரு பொது சேவை மையம் வச்சு சில வேலைகள்லாம் செய்யறீங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு மேல இன்கம் கிடைக்குதா? இதுக்கு முன்னாடி இதெல்லாம் யார் சம்பாதிச்சுட்டு இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம் ஷார்ட்டா. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் மட்டும் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் தான் யார் சம்பாதி, கவர்மெண்ட்ல யார் சம்பாதிச்சுட்டு இருந்தா? $500 வாங்கிட்டு 4 நாள் இழுக்கடிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க.
நீங்க எல்லா சர்டிபிகேட் ஆன்லைன்ல பதிவு பண்ண முடியுதா இல்லையா? முடியும் சார். ஆன்லைன்ல தான் சில சர்டிபிகேட் கம்பல்சரி பதிவு பண்ணனும் சொல்றாங்களா இல்லீங்களா? ஆமா சார். ஒரு ஏன் தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? நேர்ல உங்களை பார்த்தா அதிகாரிகள் வந்து மறுபடியும் வேலை காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இன்னைக்கு காலையில கூட ஒரு நியூஸ், ஒரு அம்மா வந்து லஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக சர்டிபிகேட்டுக்கு தான் லஞ்சம் கேட்டதாக அவர்கிட்ட காசே சுத்தமா இல்லையாடுது, லஞ்ச ஒழிப்புத்துறையில போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அவங்க காசு ரசாயனம் தடவி காசை கொடுத்து கொடுக்கும்போது பிடிச்சிட்டாங்க. ஒரு நியூஸ் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க இன்றளவும். ஆனால் இதுக்கு முன்னாடி பேரளவு வாங்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் தவறாம என்ன சொல்ல போனா, ஒரு ஏதாவது ஒருத்தர் தவற யாராவது ஒருவரை தவிர அனைவரும் வாங்கி கொண்டிருந்த ஒர்க்கை நீங்க இன்னைக்கு 50 ரூபா வாங்கிட்டு நீங்க செஞ்சு தரீங்க லீகலா. உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்துருச்சா, நீங்க மாசம் ஒரு 15,000 ரூபா சம்பாதிக்கிறதா வச்சுக்கீங்க. இப்படிதான் ஒரு மறைமுகமா வந்து இன்னைக்கு சிஎஸ்சி சேவை மையம் வச்சிருக்கிறவங்களும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பேர் 50,000 ரூபா மாசம் சம்பாதிக்கிறவங்களா இருக்காங்க. அரசாங்க அதிகாரி வருமானத்தை விட அதிகமா சம்பாதிக்கிறாங்க. அந்த அளவுக்கு உழைப்பு போடுறாங்க, ஒர்க் பண்றாங்க, சம்பாதிக்கிறாங்க. மக்கள் போய் அங்கங்க நிக்க விரும்பல. தம்பி கிட்ட கொடுத்தா கொடுப்பா, தம்பி கிட்ட 50 ரூபா கொடுத்தா செஞ்சு கொடுக்க போகுது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு வேலை. இந்த போலதான் கவர்மெண்ட் என்ன நினைக்கிறேன்னா, இதுவரை நீங்க ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், எல்லா பேங்கும் வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கப்பா, இதுக்கு மேற்கொண்டு நீங்க தான் சம்பாதிச்சுட்டு இருந்தீங்க கோடி கோடியா. இதுக்கு மேற்கொண்டு இந்த சிஸ்டம் மக்களுக்கு பரவலாக தேவைப்படுகிறது. இது செய்யறதுக்கு நாங்க தனி நபர்களுக்கு இந்த லைசன்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிதான் கொடுத்துருக்கு. இதை விருப்பம் இல்லாம தான் வங்கிகள்லாம் என்ன பண்ணிருச்சு, எங்க பணத்தை தொகை டோட்டலா எடுத்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிதான் நாங்க வந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளவுதான் எங்க வங்கியோட பணத்தை ஒரு கஸ்டமர் ரேக வச்சு எடுக்க முடியும்னு ஒரு லிமிட் கொண்டு வந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஸ்டேட் வங்கியில இப்ப நான் அக்கௌண்ட் வச்சிருக்கோம்னா என்னோட பணத்தை ஃபிங்கர் வச்சு நீங்க 10,000 எடுக்க முடியும் ஒரு மாசத்துக்கு. ஆமா, ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபா தான் அலௌடு. அதுதான் ஃப்ரீ அலௌடுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 2 ரூபா கமிஷன் கொடுத்து, 1,000 ரூபாய்க்கு 2 ரூபா மேல கமிஷன் கொடுத்து எடுக்கக்கூடிய பணம் அந்த 10,000 தான். அதுக்கு இப்ப ஏன்னா எனக்கு வந்து 10,000 எடுக்க தேவை இருக்குமா? இருக்காது. எனக்கு வந்து எவ்வளவு இருக்கும், அதிக 50,000 ரூபாய் எடுக்கணும்னு வரேன். அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க சார், 10,000 எடுக்க முடியும், நீங்க மீதி அங்க போய் எடுத்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், ஐயோ உங்ககிட்ட 10,000 எடுத்துட்டு மீதி 40,000 எடுக்க அங்க போகணும்னா நான் அதுக்கு அங்கேயே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா சொல்ல மாட்டேனா? ஆமாங்க. இதுக்கும் ஒரு வழி கொண்டு வந்தது, அதுதான் நான் சொன்ன ஆதார் பே. ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் பொருளாதார நிபுணர்கள் திரும்ப வங்கிகள் கிட்ட பேசினாங்க. நீங்க என்னதான் சொல்றீங்க, ஒருவருக்கு மினிமம் அமௌண்ட் எடுக்கிறதுக்கு நீங்க அலோடு கொடுத்துதான் ஆகணும் சொல்லும் போது, அதுக்குதான் இவங்க வங்கி கூட்டமைப்புகள் என்ன சொன்னாங்க, அதாவது நேஷனலைஸ் வங்கி, இந்தியன் வங்கி, ஸ்டேட் வங்கி என்ன சொல்லிட்டாங்க, எங்க பணத்தை 10,000 ரூபாய் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கீங்க, அவங்களுக்கு கமிஷன் கொடுத்துருங்க லாபத்தை. 10,000 ரூபாய்க்கு மேல அவங்க 10,000 ரூபாய் எடுக்கிறாங்க கூடுதலா அப்படின்னா அந்த 10,000 ரூபாய்க்கு எங்களுக்கு கொடுங்க. புரியுதுங்களா? எங்களுக்கு கமிஷன் வேணும்னு கேக்குது. 10,000 ரூபாய் ஒரு கஸ்டமர் எடுக்கிறாங்க, எடுத்துட்டாங்க இன்னைக்கு, எந்த வங்கியில இருந்து எடுக்கிறீங்களோ அந்த வங்கிக்கு உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த வங்கியில இருந்து எடுக்கிறீங்களோ அந்த வங்கிக்கு பாத்தீங்கன்னா நீங்க 1,000 ரூபாய்க்கு 2.50 ரூபாயில இருந்து 3.50 ரூபாய் வரைக்கும் கட்டணும் சார். இதுக்கு பேர் தான் ஆதார் பே. நீங்க 50,000 ரூபாய் வரைக்கும் எடுத்துக்கலாம் கஸ்டமர், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10,000 ரூபாய் எடுத்தா ஒரு 25 ரூபா போது போனா போதுன்னு சொன்னாங்கன்னா நீங்க விட்ரா பண்ணி கொடுத்துடலாம். இது இப்படி வச்சிருக்காங்க. பட் எதிர்காலத்துல இது எல்லாமே வந்து இன்னும், ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல வரும்போதுலாம் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பணம் வேணாலும் டெய்லி ராக வச்சு எடுத்துக்கிற மாதிரிதான் இருந்தது. இவங்க எல்லாம் வர வரதானே நம்ம ஒண்ணும் கத்து கத்துக்குதான் அவங்க, ஓ நம்ம அடிபடுறோம் போல் இருக்குன்னு வங்கிகள் எல்லாம் இப்பதான் யோசிக்கிறாங்க. இப்ப கூகுள் பே, போன் பே பார்த்தே பயப்படுறாரு யாரு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா யாரோ ஒருத்தர் பேசுறாரு அன்னைக்கு. இவங்க கூகுள் பே, போன் பே இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் மூலமா ஒரு நபர் நேரடியா அவங்களோட ஏடிஎம் கார்டு எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இது எல்லாமே வந்து அனதர் கண்ட்ரியில இருக்குது, நம்ம கண்ட்ரியில இல்லை, கண்ட்ரோல் எல்லாம் அனதர் கண்ட்ரிக்கு போகும்போது ஒருவேளை இந்தியாவோட தகவல்களோ அல்லது வங்கியோ நாளைக்கு சேஃப் இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்றேன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அதனாலதான்
அவங்க வந்து யோசிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இதுக்கு பேர் தான் ஆதார் பே, ஓகேங்களா. சும்மா ஜஸ்ட் அது வந்து வருங்காலத்தில் வேணா இது அதாவது ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு வந்து அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு பேர் தான் ஆதார் பே. முன்னாடி வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கணும். இதுலேயுமே சில வங்கிகள் வந்து எக்ஸம்ஷன், லட்சுமி விலாசம்லாம் 50,000 ரூபா வரைக்கும் எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய வங்கிகள் வந்து அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட். இது நான் சொன்னது ஒரு மெயினாக ஒரு 3-4 வங்கிகள் தான் இந்த ரொம்ப ரூல் போட்டிருக்காங்க. மற்ற வங்கிகள்லாம் வந்து அந்த எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க நிறையா. ஓகே, ஸோ இதுதான் ஆதார் பே. இதான் நம்ம ஆதார் சே மூலமாக ஆதார் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இதுதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு, ஒரு கஸ்டமர் ஏடிஎம் கார்டு கொண்டு வர்றாருன்னா அவருக்கு வந்து நீங்கள் பணம் விட்ரா பண்ணி கொடுக்கலாம் எந்த ஏடிஎம் கார்டாக இருந்தாலும். ஓகேங்க சார். ஓகே, அதுக்கு வந்து அந்தந்த வங்கிகள், இப்போ நான் வரேன்னா எனக்கு ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் கார்டு நான் வச்சிருக்கேன்னா என்னுடைய ஏடிஎம் கார்டுக்கு எவ்வளவு அலௌடு இருக்கோ அதை அவ்வளோ நீங்கள் எடுத்து விட்ரா பண்ணி கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு வந்து ஒரு 50,000 ரூபா என் ஏடிஎம் கார்டில் விட்ரா பண்ணுற பவர் இருக்குன்னா நீங்கள் அவ்வளோ விட்ரா பண்ணி கொடுக்கலாம், எடுத்து கொடுக்கலாம். அது ஏடிஎம் கார்டுக்கு எக்ஸம்ஷன். ஓகேங்க சார். அதுக்கு வந்து ஒரு சின்ன மிஷின் ஒன்று வாங்கணும். ஆமாம், அது அதுக்கு பேர் தான் மைக்ரோ ஏடிஎம். நான் முன்னாடி சொல்லி ஆதார் ஏடிஎம்னு ஒரு மிஷின் வாங்கணும். என்னங்க சார் மைக்ரோ ஏடிஎம்? சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது கார்டு போடுறது ஏடிஎம் கார்டு போடுறது மைக்ரோ ஏடிஎம். சரிங்க சார். முன்னாடி சொன்னாலே ஆதாருக்கு வந்து பயோமெட்ரிக்னு சொல்லுவாங்க, ஃபிங்கர் வைக்கிற மிஷின். ஆ ஆ ஆ சரிங்க சார். ஓகேங்களா? ஆ ஓகேங்க சார். அது ஓகே. இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் சார் மெயின். மக்களோட அடிப்படை தேவை தினந்தோறும் நம்ம வந்து தீர்த்து வைப்போம். அதன் மூலமா நமக்கு ஒரு இன்கம், மக்களுக்கும் சப்போர்ட். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு படி மேல போய் நம்ம பினோ வங்கிங்கிறதுனால அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்கற உரிமையை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சில்ட்ரன் சேவிங்ஸ், ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட், அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட், இந்த மாதிரி பல வகையான அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஏடிஎம் கார்டு கொடுக்கலாம். நாங்கள் முன்கூட்டியே உங்கள் கையில் ஏடிஎம் கார்டு கொடுத்துருவோம். அவங்களோட ஆதார் நம்பரை போட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க 10,000 ரூபாயும் வச்சு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும்போது ஏடிஎம் கார்டும் ஆக்டிவேட் ஆகிடும். அந்த ஏடிஎம் கார்டு எல்லா வங்கிகளிலும் போட்டு பணம் எடுத்து கொள்ளலாம். நாமளும் மற்ற வங்கிகளை போல வங்கி தான், அதில் மாற்றுக்கிறதுல தனி நபர் வங்கி அவ்வளோதான். சுருக்கமாக சொல்லணும்னா இப்போ ஸ்டேட் வங்கி வந்து உங்கள் ஊரில் வைக்கணும், வங்கி வைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு முதல்ல ஒரு பிளேஸ் அது ஒரு பில்டிங்கை பார்க்கணும், அதுக்கு ரெண்ட் கொடுக்கணும், ஆள் போட்டு இவ்வளோ வேலை இருக்கு இல்லையா? இதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வங்கி செயல்படுது. ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்கு, மும்பையில் இருக்கு. அந்த இப்போ நீங்கள் இப்போ நடந்தீங்கன்னா நீங்கள் தான் அந்த பிரான்ச். அப்ப நம்ம வங்கிக்கு சொல்லவே கிடையாது, எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கிறீங்க இல்லையா? அதனால அவங்க பண்றாங்கன்னா அதனாலதான் உங்களுக்கு கூடுதலா கமிஷன் கொடுக்குறாங்க. இது இல்லாம அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா 35 ரூபா. அது இல்லாம மக்கள் வந்து உங்ககிட்ட அந்த அக்கௌண்ட்ல பணம் போட்டு வச்சிருந்தாங்கன்னா மாசம் ஆனா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதுல கிடைக்குது சார். பணம் போடுறதுன்னா டெபாசிட் பண்றதுதான். இல்லை சார், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்தியன் பேங்க் பிரான்ச் இருந்தால் எப்படியோ அப்படி தான் உங்களுக்கு ஃபினோ பேங்க் பிரான்ச்சை கொடுக்குறாங்க கையில். பணம் நான் ஒரு 10,000 ரூபா என் அக்கௌண்ட்டில் போட்டே வச்சிருக்கிறேன், டெபாசிட் பண்ணணும்னு பண்ண அப்படின்னா என் அக்கௌண்ட்டில் போட்டேன்னா உங்களுக்கு அதுக்கு இன்சென்டிவ் உண்டு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபரு இந்தியாக்குள்ளேயே மணி ட்ரான்ஸ்ஃபர். ஒரு டவுட் நான் கேட்குறேங்க சார். இப்போ ஆக்சுவலாக இப்போ ஆல்ரெடி நான் இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நார்மலாக நான் என்னுடைய இந்த நார்மலாக அந்தந்த பேங்கோடைய ஆப், இப்போ கரூர் வைஸ்யா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அந்த டேரக்டாக நான் பேங்கோடைய ஆப்பில் போயிட்டு பண்ணுறதுக்கும் இந்த ஃபோன்பே கூகுள் பே எதனையும் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணுறதுக்கும் இன்னும் நான் வச்சுக்கிட்டு இதில் பண்ணுறதுக்கும் என்னங்க சார் டிஃப்ரென்ஸ்? சார் என்னென்னா அந்தந்த அப்ளிகேஷனில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அந்த ஃப்ரீ கிடைக்காது. இது எப்படி சொல்றதுன்னா இது பிசினஸ் சார், ஜெனரலா பிசினஸா வந்துடுறீங்க நீங்க. ஒரு மெர்ச்சன்ட்னு சொல்லுவாங்க, பினோ ஐடி கொடுக்கும் போதே உங்களுக்கு பினோ மெர்ச்சன்ட்னு தான் உங்களை சொல்லுவாங்க. அப்ப இந்த வங்கியோட பணத்தை இந்த பக்கம் அனுப்புறது, அந்த இங்க இருந்து பணம் வாங்குறது போடுறது எல்லாமே பண்றீங்க நீங்க லீகலா.
இதுதான் அதுல உள்ள வந்துடும் வச்சுக்கோங்களா. நீங்க டைரக்ட் அக்கௌண்ட்ல பண்ணும்போது நீங்க டைரக்டா என்ன பண்ணணும், அதுக்கு டிடிஎஸ் ஃபைல் பண்ணணும், இதெல்லாம் நிறைய ஒர்க் இருக்கும் அதுக்கு. அது வந்து இதுல வராது. அவங்க கொடுக்கறதே மெர்ச்சன்ட் தான் கொடுக்குறாங்க. இதோட டிடிஎஸ் பிரச்சனை எல்லாமே வந்து அவங்க பாத்துக்குவாங்க, ஃபைல் பண்ணிக்குவாங்க. அப்போ நமக்கு வந்து அதுல இருந்து விடுபடுறோம். இப்ப நீங்க கூகுள் பேவே போன்பே கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, போன்பேல யாரோட அக்கௌண்ட் இருக்குது, உங்க அக்கௌண்ட் தான் இருக்குது. ஆமாங்க சார். அப்புறம் அப்படிங்கும் போது நாளைக்கு உங்க அக்கௌண்ட்ல தான் ட்ரான்சாக்ஷன் ஃபுல்லா நடக்கும், நீங்க தான் பதில் சொல்லணும். ஆமாங்க சார், அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ அதான் சார் கேட்கல நான். ஏன்னா இப்ப என்னோட அக்கௌண்ட்ல இப்ப டெய்லி ஒரு 50,000 பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஆமா, 50,000 நீங்க பண்ணிடுறேன், அதை போய் அக்கௌண்ட் போடுற நாளைக்கு, அப்படியே நாளைக்கு பண்றேன். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல, உங்களுக்கு போடுங்க, மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க, மறுபடியும் பணம் லோடு பண்ணோம்னா அவங்க அக்கௌண்ட்லயே போய் போட்டுக்கலாம், நீங்க உங்க அக்கௌண்ட்ல போட தேவையில்லை. ஸ்டேட் பேங்க்ல போடணும்னா ஸ்டேட் பேங்க்லயே அவங்க அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, கரண்ட் அக்கௌண்ட். அதுல போயிட்டு நீங்க பணத்தை போட்டு லோடு பண்ணிக்கலாம். சார் இப்போ நீங்க இப்போ மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஃபினோங்கிறது ஒரு வேலெட் வச்சுக்கோங்க, அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோடோட இருக்கக்கூடிய ஒரு வேலெட். இந்த வாலெட்டுக்கு பணம் லோட் பண்ணாதானே நீங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? ஆமாங்க சார், ஆமாங்க. பணம் லோட் பண்றதுக்கு வந்து நீங்க இப்ப நீங்க 1,00,000 லோட் பண்ணனும் அப்படிங்கும்போது, இதுவே உங்க அக்கவுண்டா இருந்தா 1,00,000 நீங்க ட்ரான்சாக்ஷன்ல காட்டுமா? ஆமா காட்டும். அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஐயா நீங்க உங்க அக்கவுண்ட்ல போட வேணாம், நானே என்னோட அக்கவுண்ட் ஒன்னு தரேன். எல்லா வங்கியிலுமே இருக்கு அவங்க அக்கவுண்ட். நீ லாபத்தை மட்டும் எடுத்துட்டு போ. இதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. ஆனா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு 1,000 ரூபாய்க்கு 3 ரூபாய் 20 பைசா நீங்க கட்டி ஆகணும் கவர்மெண்ட்டுக்கு. அது வந்து சர்வீஸ் சார்ஜ். அதை கட்டிட்டீங்கன்னா நீங்க லீகலா பண்றீங்க, அதனால நீங்க எத்தனை கோடி வேணாலும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஒண்ணு. இன்டர்நேஷனல் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், வெளிநாடுகளுக்கும் பணம் அனுப்பிக்கலாம். இதுதான் சார் அடிப்படை சர்வீஸ். பினான்சியல் சார்ந்த சர்வீஸ். அடுத்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா 2-வீலர் 4-வீலர் இன்சூரன்ஸு, கொரோனா இன்சூரன்ஸு, டெங்கு இன்சூரன்ஸு, காலரா இன்சூரன்ஸு, ரீசார்ஜு, இந்த இபி பில்லு, இது எல்லாமே மிஸ்டேக்கு, இந்த மாதிரி எல்லாமே லைனான சர்வீசஸ் ஒரு 24 சர்வீசஸ் இருக்கு. அடுத்து உங்களுக்கு ஹெவியாக வருமானம் வரக்கூடிய, 1,00,000 எனக்கு மாதம் வருமானம் வேணும் சார், என்கிட்ட ஒரு 5,00,000 அமௌண்ட் கூட இருக்குது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிஎம்எஸ் ஒன்று இருக்குது, கேஷ் கலெக்ஷன் கலெக்ஷன்னா, இந்த எல்என்டி, பஜாஜ், முத்துட்டு, மணப்புரம் கோல்டு லோன், ஸ்ரீராம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க சார். இவங்க கிட்ட இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய மக்களுக்கு லோன் கொடுப்பாங்க. அந்த லோனை வசூல் பண்ற கலெக்ஷன் பாய் கலெக்ஷன் பண்ணி வர்றதுக்கு நைட் 8 மணி ஆயிடும், 5,00,000 வசூல் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட தான் கட்டுவார். 5,00,000 இன்ஸ்டண்டா உங்களுக்கு 750 ரூபா கொடுப்பாங்க, 1,00,000 150 ரூபா. ஆனா அதுக்கு நாம என்ன பண்ணனும், மார்னிங்லயே நான் சொன்னல்ல முன்ன மாதிரி, நம்ம காசு போட்டு லோட் பண்ணி வச்சிருக்கணும் வாலெட்ல. ஆமா, அவங்க கேஷா கொடுத்துறோம், நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். ஆமா, அது கொஞ்ச நாளைக்கு லோட் பண்ணிட்டு இருந்தோம்னா அவங்க நமக்கு ரொம்ப பழக்கம் ஆயிட்டாங்கன்னா, திடீர்னு நீங்க 5 லட்சம் தான் லோட் பண்ணி வச்சிருப்பீங்க, அவங்க 10 லட்சம் கொண்டு வருவாங்க கேஷ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தாண்ணா 10 வச்சுங்க, எங்களுக்கு 5 பில் அடிச்சு விட்டுருங்க, மீதி 5 நீங்களே லோட் பண்ணி அடிச்சு விட்டுருங்கன்னு போயிடுவாங்க. நீங்க போயிட்டு ஏடிஎம் மிஷின்ல லோடு பண்ணி அடிச்சுக்கலாம். சோ இது வந்து மாசம் 1,00,000 வரைக்கும் சம்பாதிச்சிருக்காங்க, சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. சிஎம்எஸ் எல்என்டி மட்டும் கிடையாது, 184 கலெக்ஷன் இருக்குது மொத்தம்.
அதுல ஸ்ரீராம முத்துட்டு பஜாஜ் எல்என்டி ஆசீர்வாத் டிவிஎஸ் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அவங்க எல்லாம் வந்து கட்டுவாங்க. பெரும்பாலும் ஸ்ரீராம்லாம் ஃபோர் வீலருக்கு தான் நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க எல்லாம் வருவாங்க சார். இதுதான் சார் பேசிக். வேற என்ன டவுட் உங்களுக்கு? அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்கறீங்கன்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது ஆதார் சிடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆதார் சிடிங்கிற ஆப்ஷனை டிக் அடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா, இது வரைக்கும் அவங்க வேற வங்கிகளில் வாங்கிட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சப்சிடி எல்லாம் உங்களுடைய வங்கிக்கு அடுத்த மாசத்துல இருந்து வர ஆரம்பிச்சிடும். இப்ப கந்தசாமிங்கிறவர் வந்து தன்னுடைய விவசாய மானியம் 3-4 மாசத்துக்கு ஒரு முறை 2000 வாங்குறாங்க இல்லையா, வந்து இந்தியன் பேங்கோட அக்கௌண்ட் கொடுத்துருக்காரு. அதுதான் அவர் கவர்மெண்ட் சப்சிடி சரிங்களா. இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்காரு. இப்ப நீங்க அவருக்கு ஒரு அக்கௌண்ட் உங்ககிட்ட ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றாரு. ஆதார் சீடிங்கிற ஆப்ஷனை டிக் அடிச்சுட்டீங்கன்னா அதுல எழுதிருக்கு, இட் வில் பி கம் ஆல் கவர்மெண்ட் சப்சிடி ஃபார் நெக்ஸ்ட் மந்த். இவரோட கவர்மெண்ட் சப்சிடி எல்லாம் ஆதார் மூலமா வாங்கக்கூடிய சப்சிடி எல்லாம் அடுத்த மாதத்திலிருந்து இந்த வங்கியிலேயே பெற்றுக்கொள்ளலான்னு வரும். அவருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாசத்துல இருந்து எங்கேயும் அவர் பாஸ்புக்கே தர தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். அடுத்த மாசத்துல இருந்து அவர் அந்த வங்கிக்கு போக தேவையில்லை, நேரா உங்க வங்கியில வந்து பணம் ஏறிச்சான்னு பாரு தம்பி அப்படின்னு சொல்லி ஏறிந்துன்னா பணம் விட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் அந்த ஆதார் சீடிங்கிற ஆப்ஷன். இது கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணுது சார் நமக்கு. ஃபினோ பேங்க் இப்ப வந்து கவர்மெண்ட் ஃபுல் சப்போர்ட். பாரத் பெட்ரோல் பங்க் வந்து இதோட ஒரு பார்ட்னர். ஒரு குரூப்பும் சேர்ந்துதான் வெளிநாட்டு மணி டிரான்ஸ்பரே கொண்டு வந்தாங்க டக்குன்னு நிறைய விஷயங்கள். ஆதார் டெபாசிட் எல்லாம் இவங்கதான் கொண்டு வருவாங்க நிறைய சர்வீஸ். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு 100% செக்யூரிட்டி ஆனது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே தான் இயங்குது. நம்முடைய பணத்துக்கோ மக்களுடைய பணத்துக்கோ எந்த வித பாதிப்பும் கிடையாது. 100% செக்யூரா இருக்கிறதுனால பயப்பட தேவையில்லை. இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு 100% நஷ்டமே வராது. ஏன்னா பொண்ணம்மா ரேக வச்சு அந்த அம்மாவோட பணம் இங்க வந்துதான் உறுதிப்படுத்திட்டு தான் நம்ம பணம் தர போறோம். இதுல நஷ்டங்கிற பேச்சு கேடாதுல. அதனால ஒண்ணும் பிரச்சனை சார், பண்ணிக்கலாம். வேற என்ன சார் கிளியரா? ஒரே ஒரு க்வெஸ்சன் இருக்கு. அவங்க வந்து ஒரு மேனேஜரை கை காமிச்சாங்க. அவங்கள்ட்ட ரெண்டு மூணு வாட்டி நிறைய வாட்டி பேசிட்டு இருக்கேன். பட் ஆனா இல்ல, இந்த மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சிஎஸ்டி கொடுக்கறது இல்ல அப்படின்னாங்க. நான் கூகுள்ல போட்டு ஒரு சில ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ற மாதிரி இருந்தது சில வெப்சைட்ல. அதெல்லாம் ஒரு என்கொயரி மாதிரி பண்ணேன். டெல்லியில இருந்து எல்லாம் நிறைய கால் வருது. அவங்க வந்து ஒரு 15,000 கிட்ட 25,000 கிட்ட அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இல்ல சார், அதெல்லாம் எதையாவது கட்டி ஏமாந்துடாதீங்க. இல்ல, அதெல்லாம் எதுவும் கட்டலைங்க. கட்டல. அவங்களோட ஒர்க் மட்டும் தான். மொத்தத்துல உங்க கடையில வச்சிருக்கவே அது உங்களுக்கு அலவுட் கிடையாது. அந்த ஷாப்ல அது மட்டும் தான் இருக்கணும். ஜெராக்ஸ் மிஷின் கூட அதுன்னு ஒரு ரூல்ஸ். அது நிறைய உங்களுக்கு எல்லா வங்கிகளோட அந்த பிசி பாயிண்ட்டுமே வந்து அப்படிதான் இருக்கும். இப்ப லாஸ்டா நம்ம கனரா பேங்க் பிசி ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஐடி வாங்கிட்டு போனார். அவரு கூட சொன்னாரு சார்,
வெளியே சொன்னா நம்ப மாட்டீங்க சார், போன மாசம் 300 ரூபா தான் சார் கிடைச்சது அப்படின்னா காசு. அதாவது அவங்க எப்படின்னா சார், ஒவ்வொரு வங்கிகளுமே வந்து ஒரு கார்பரேட் கிட்ட கொடுத்துருவாங்க கான்ட்ராக்ட். வங்கி நேரா தரல, வங்கி நேரா கொடுத்தா கூட உங்களுக்கு லாபமா ஓரளவுக்கு மாசம் ஒரு 10 ரூபா கிடைச்சா பண்ணலாம், தப்பு இல்ல. அப்படி இல்ல, அவங்க மொத்தமா ஒரு கார்பரேட் கிட்ட மும்பையிலேயே ஒப்படைச்சிருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்ல வந்து இப்ப நான் இங்க எடுத்தேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பணத்தை வாங்கிட்டு எனக்கு ஒரு அப்ரூவ்டு கொடுப்பாங்க, நான் வந்து உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவேன். இப்ப நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா ஸ்டேட் வங்கி என்ன பண்ணுவோம்னா, அங்க மும்பையில இருக்கிறவங்களுக்கு 7 ரூபா தருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 7 ரூபா கொடுத்தா முதல்ல அவங்க ஒரு 3 ரூபா எடுத்துக்குவாங்க, மிச்சம் 4 ரூபா இருக்குமா. 4 ரூபாயில நான் உங்களுக்கு நான் தானே இங்க கொடுத்தேன், எனக்கு ஒரு 1 ரூபா போக மொத்தம் உங்களுக்கு மீதி 3 ரூபா கிடைக்கும். இந்த 3 ரூபா தான் கிடைக்கும். கஸ்டமருக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ் சார்ஜுங்கிறது கம்பல்சரி வாங்கக்கூடாது, இருந்தாலும் அது தெரியல எப்படி இருக்குதுன்னு அவங்க வந்து வாங்கக்கூடாது இது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கும்னு வச்சுக்கலாம். பெருசாக அதில் ஒன்றும் வருமானம் வராது, உங்களுக்கு டார்கெட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் ஒழுங்காக செய்யலை அப்படின்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட இருந்து லைசன்ஸ் எடுத்துருவாங்க. இல்ல, ஃபினோ பேங்க்ல வந்து உங்களை இண்டிவிஜுவலா மெர்ச்சன்டாவே அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாங்க, உங்களை யாரும் எடுக்கவோ போடவோலாம் யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து எந்த டார்கெட் கொடுக்கவும் யாருக்கும் அதிகாரம் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு டார்கெட்டே கொடுக்க முடியாது. அக்கௌண்ட் ஓபன் பண்ணா நீங்க நிறைய பண்ணீங்கன்னா, ஒரு 500 அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்கம் இருக்கும், அவ்வளவுதான். இல்லனா இன்கம் இருக்காது, அவ்வளவுதான். அதனால வந்து அது உங்களுக்கு உங்க விருப்பம் தான், அது எந்த டார்கெட்டும் கிடையாது. ஒரு 10 நாள் லீவ் விட்டுட்டு போனா கூட யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஏடிஎம் கார்டு எல்லா ஏடிஎம்லயும் ஒர்க் ஆகும், அந்த மாதிரி இருக்கு சார். அதுதான், அது நம்ம எடுத்து பண்றதா தான் இருந்தோம். அது நம்ம ஒன்னும் எனக்கு ரீட்டைலரோட சர்டிபிகேஷன் ஏற்கனவே நம்ம அங்க இருக்கிறவங்களாம் நம்ம கிட்ட வந்துகிட்டு இருக்காங்க, அதை எடுத்து நம்ம கொடுத்து அதுல வருமானமே இல்லாம எதுக்கு அது வேஸ்டா பாவம் ரீட்டைலர் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் அதை ரெக்கமெண்ட் எடுத்துல இது பண்ணிட்டேன். அதனால எங்கேயும் அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துருக்கு. சரிங்க சார். சார் இப்போ இந்த ஒரே ஒரு டவுட்டுங்க லாஸ்ட் சார், இந்த நான் ஒரு ஒரு 50,000 ட்ரான்சாக்ஷன் பண்றேன் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னா அதுக்குன்னு ஒரு சார்ஜ் நான் வாங்குறேன் கஸ்டமர்ட்ட. இப்போ சார் சார்ஜ் வாங்குறது இதுல கணக்கே கிடையாது சரிங்களா. இப்ப நான் ஃபினோவுல பண்றேன் அப்படின்னா, ஏன்னா நான் ஒரு மெர்ச்சன்ட் ஆல்ரெடி ஒரு இங்க ஒரு நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறப்ப, நான் ஃபினோ யூஸ் பண்ணும்போதுன்னா கம்பல்சரி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 10 ரூபா வாங்கணும். அது உங்களுக்கு பில்லே வரும், 1000 ரூபா அனுப்புறீங்கன்னா 1010 ரூபான்னு தான் பில் வரும். சரிங்க சார். 1010 ரூபா நீங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் முதல்ல, பேங்க்குக்கு கட்டினீங்கன்னா கஸ்டமருக்கு 1000 ரூபா அனுப்பிச்சு விட்டு உங்களுக்கு வந்து 6.80 ரூபா ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஆக 3.20 ரூபா அதோட சர்வீஸ் சார்ஜ் வந்து உள்நாட்டு மணி டிரான்ஸ்ஃபர். இதனாலதான் நீங்க எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அது லீகலா பண்றீங்க, தெரியாம பண்ணல, லீகலா பண்றதுனால எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க கேட்ட மாதிரி முன்னாடி நெட் பேங்கோட அப்ளிகேஷன்ல இருந்து பண்றதுக்கு அது ஒரு லிமிட் தாண்ட முடியாது உங்களால, அது வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட், அதுல லிமிட் தாண்டவே முடியாது உங்களால. இது வந்து மெர்ச்சன்ட், வியாபாரம் பண்றதுக்கு தான் வச்சிருக்கீங்க, இதுல லிமிட் கொடுத்தா எப்படி உங்களால வியாபாரம் பண்ண முடியும். அதனால நீங்க காலையில இப்ப நீங்க 1 லட்ச ரூபா மணி டிரான்ஸ்பர் பண்ண போறீங்கன்னா 1 லட்ச ரூபாய் கொண்டு போய் ஸ்டேட் பேங்க்